ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கவி ட்ரீம் வ்ளாக். இன்னைக்கு நம்ம மசாலா சேமியா ரெசிபி தான் பண்ண போறோம். அதுக்கு நான் அணில் சேமியா பாக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து 180 கிராம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/4 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 2 வத்தல் போட்டுக்கோங்க. 1 ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. பொடிசா கட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நான் பீஸ் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பாக்கெட் 180 கிராம் அணில் சேமியாவுக்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றுனேன். 2வது கப்பு, 3வது கப்பு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ சேமியாவை இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி நல்லா வத்த ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், நல்லா பொழு பொழுன்னு டேஸ்டான மசாலா சேமியா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.